ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. வணக்கம், என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்குறக்கூடிய பதிவு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோமா, ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, அதாவது கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரம் எதனை வந்து குறிக்கின்றது, ஏன் கோயிலில் வந்து கொடிமரம் இருக்குது, கொடிமரம்னா என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கொடிமரத்தினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக கேட்டிங்கன்னா தான் அந்த துவஜஸ்தம்பத்தோட அர்த்தம் உங்களுக்கு என்னங்கிறத புரியும். ஸோ கோவிலுக்குள் வந்து நம்ம நுழையும் பொழுது பலரும் வந்து பார்த்திங்கன்னா வாயில் படி தொட்டு கும்பிடுவதை வந்து வழக்கமாக இருந்தாலும், ஆன்மீக விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமான ஒரு செயலை வந்து நம் முன்னோர்கள் வந்து இணைத்து வைத்திருந்தார்கள். அந்த எதை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு அறிவியல் இருக்கும். அப்போது அதை எடுத்து சொல்வதற்கு, சரியான வழியில் எடுத்து சொல்வதற்கு தான் இப்போ மனிதர்கள் இல்லை. எவ்வளோ தான் விஷயங்களை நம்ம சொன்னாலும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் புதைந்திருக்கு. அதை எடுத்து சொல்வதற்கு தான் இப்போ ஆள் கிடையாது. சரியான வழியில் எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு ஒரு நன்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இப்போ ஆள் கிடையாது. சரி, அந்த டாபிக்கை போடுவோம். அப்போது கோவில் வாசப்படியை வந்து பார்த்திங்கன்னா குனிந்து தொட முயலும் போது நமக்கு வந்து ஒரு பணிவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமது உடலில் உள்ள ஒரு சூரிய நாடியை வந்து இயக்குகின்றதாக ஒரு அறிவியல் உண்மை. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கைவிரல்களை நமது நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆங்யா சக்கரன்னு சொல்லுவாங்க, இந்த சக்கரன் மீது வைத்து அழுத்துவதால் நம்மிடம் உள்ள தீய சக்திகளை அது விரட்டுவதோடு தெய்வ சன்னதிகளில் இருந்து வரும் அருள் அதிர்வலைகளை மிகவும் எளிதாக நமக்குள் கிரகிக்கவும் செய்கின்றது. ஸோ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு படியை வந்து நீங்கள் தாண்டும் பொழுது அந்த படியை நீங்கள் தொட்டுறீங்க. அந்த தொட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்தோன்னே எல்லோரும் இப்படி தான் வச்சுக்கிறாங்க, இப்படி குடிச்சிக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து முதல்ல ஒரு படியை தாண்டுறீங்க அப்படி, கோயிலுக்குள்ளே ஒரு படியை தாண்டுறீங்க அப்படின்னா அந்த படியை தொட்டு முதல்ல இந்த மோதிர வரலால் இந்த ஆங்க சக்கரத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். சிவலிங்க ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பேரை சொல்லி ஒரு முதல்ல சொல்லி ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் இந்த மாதிரி சொல்லும்போது உடம்பு உங்கள்கிட்ட அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி அந்த தெய்வத்தினுடைய சக்தி எழுப்பதற்குண்டான உடல் வந்து தயாராகிடும். சரி, அடுத்ததாக பார்க்கும் பொழுது நமக்கு கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் தென்படும், அதாவது துவஜஸ்தம்பம்னு சொல்கிறோம். ஆலய கொடிமரமும் மிகப்பெரிய தத்துவங்களை வந்து தன்னுள் கொண்டுள்ளது. அப்போது நம் உடம்பில் உள்ள முதுகெலும்பு மாதிரி அந்த துவஜஸ்தம்பம் இருக்கும். கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் என்று நம் ஆகமங்கள் சொல்கின்றன. அப்போது நம் முதுகு தண்டு வடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 32 எலும்பு வளையங்கள் வந்து இருக்குது. அது போலவே 32 வளையங்களுடன் கோவில் கொடிமரமும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நமது முதுகு தண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஜா எனப்படும் 6 ஆதாரங்களும், இடை, பிங்களை, சுழிமுனை என்ற 3 நாடிகளும் வந்து நம் உடலில் வந்து அமைந்திருக்கு. அப்போது பொதுவாக இடம் பிங்களை அதாவது பார்த்திங்கன்னா இடை பிங்களை இந்த வழியாக செல்லக்கூடிய இந்த பிராண வாயுவை வந்து பார்த்திங்கன்னா சுழிமுனை எனும் நடு நாடியில் நிறுத்தி இறைவனை தியானிக்க மனம் வந்து ஒருநிலைப்படும். இந்த அடிப்படையில் தான் வந்து கொடிமரம் வந்து அமைக்கப்படுகின்றது. ஸோ அப்போது சிம்பிளாக இதை சொல்லப்போனால் அப்படின்னா நான் குழப்பலை, அது என்ன சார் அது வந்து இடை பிங்களை அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போது நமக்கு எப்படி உடலில் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த பிராண வாயுவை இப்போ நம்ம மூச்சு விடுறோம், ரத்தம் ஓட்டம்லாம் போகுது, இதெல்லாம் செய்ய வைக்கக்கூடிய சக்தி எது? அப்போது ஒரு சக்தி இருக்கு இல்லையா, உடம்புல வந்து சர்க்குலேஷனுங்கிறது போனால் தானே உடம்பு நல்லா வேலை செய்யும். அப்போ அந்த சக்தியை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கொடிமரமானது உங்களுக்கு இருக்கின்றது. அப்போ கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தை விட அதிக உயரமாக இருக்காது. அதே சமயத்தில் கருவறை விமானத்துக்கு நிகரான உயரத்துடன் தான் இருக்கும். அதுபோலவே கருவறையில் இருந்தும் ராஜகோபுரத்திலிருந்தும் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு உயரத்தில் கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்குகள் உள்ளன. இது கோவிலுக்கு கோவில் மாறுபட்டாலும் கொடிமரத்தில் 5 அதாவது 5ல் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும்படி அமைப்பார்கள். அப்படி இருந்தாலும் அடிப்பகுதி வந்து அகலமாகவும் சதுரமாகவும் இருக்கும். அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி சமபீடத்தில் சதுர பாகம், படைப்பு, தொழிலுக்கு உரியவரான
பிரம்மாவையும் அதற்கு மேல் உள்ள எண்கோண பகுதியான விஷ்ணுபாகம் காத்தல் தொழிலுக்கு உரியவரான விஷ்ணுவையும் அதற்கு மேல் உள்ள நீண்ட ருத்ரபாகம் சம்ஹார தொழிலை செய்யும் சிவபெருமானையும் குறிக்கும். இதன் மூலம் கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளையும் அவர்கள் மேற்கொள்ளும் மூன்று தொழில்களையும் உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக திகழ்கின்றது. இது வந்து சாஸ்திரத்தில் இது ஒரு விரிவாக நமக்கு வந்து கொடிமரத்தை பற்றி கொடுத்துருக்கு. சரி, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கொடிமரத்துக்கும் நம்மளுடைய உடலில் உள்ள சக்கரத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, கொடிமரத்தை வந்து முறையாக நம்ம வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னாவே அந்த தெய்வங்களையும் வழிபட்டதாக ஒரு நமக்கு அந்த பண்ணிய பலன் கிடைத்துடுது. அதே போல் என்னன்னு பார்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் அது எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிராண வாயு சக்தியை உடல் முழுக்கும் செலுத்தி உடலை வந்து பரிசுத்தமாக உங்களுக்கு வைக்கும் பொழுது மனமானது ஒன்றிவிடுகின்றது. நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வருவோம், அந்த கொடிமரத்துக்கிட்ட வரும்பொழுது நம்ம மனசு ஒன்று நிலைந்து பிரார்த்தனை செய்வோம். பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரே ஒரு கோரிக்கை வச்சு தான் பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம கோயிலில் வந்து பல இடத்து கண்ணு இங்கே எங்கேயும் போகும், நிறைய தெய்வங்களை வழிபடுவோம், நிறைய மக்களை பார்ப்போம். ஆனால் கொடிமரத்துக்கிட்ட வரும்போது மட்டும்தான் நம்ம மனசு ஒன்றிணைந்து ஒரு வழிபாடு பண்ணுவோம். ஏன்னா கொடிமரத்துக்கிட்ட வரும்பொழுது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ அது நீங்கள் அந்த அதிசயத்தை நீங்கள் எல்லோரும் நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பாருங்கள், கொடிமரத்துக்கிட்ட வரும்பொழுது நம்ம தெய்வம் ஒன்று அந்த தெய்வத்தை வணங்குவோம், இல்லைன்னா நம்ம கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். ஏதோ ஒன்று கோரிக்கையோ பிரார்த்தனையோ வச்சு அந்த கொடிமரத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவோம். ஸோ அப்போ கொடிமரத்தினுடைய தத்துவம் எதை குறிக்கின்றது என்றால், நம் உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள், அந்த உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய ஆத்ம சக்தியையும் அதே போல் படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று தெய்வங்களுடைய அருளை பெறவும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை இயக்கவும் இந்த கொடிமரமானது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். எப்படி வந்து நம் உடலுக்கு உயிர் சக்தியை கொடுக்கின்றதோ இந்த சக்கரங்கள், அதே போல் ஸ்தலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து விசேஷமான அதாவது ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு எந்த கோயிலுக்கு போனாலும் கொடிமரம் இருக்கும். ஏன்னா அந்த கோயில்னாவே அந்த கொடிமரங்கிறது அதுக்கு ஒரு உயிர் சக்தி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து எல்லா கோயிலும் வந்து ரொம்ப விசேஷம். ஏதாவது பூஜைகள் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடிமரத்துக்கு செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் மூலவர் அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் நம்ம ஆரம்பிப்போம். கொடிமரம் வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஸோ கொடிமரத்துக்கு பூஜை செய்யுங்க. வீட்டில் இதை வாங்கி வைக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கலாம், தப்பில்லை. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வந்து பஞ்சசுத்தி எல்லாம் பண்ணி அதுக்கு முறையான அபிஷேகங்கள் எல்லாம் செய்து இந்த தீட்டுப்படாமல் ஒரு நல்ல பிரபஞ்ச வேலையில் பிரபஞ்ச பிரம்ம முகத்து நேரத்தில் அனுதினமும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். நீங்கள் சும்மா வீட்டில் வாங்கி வச்சுட்டு தீபம் காமிக்கிறதில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த கொடிமரம்னாவே பஞ்சலோகத்தால் உங்களுக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு அலுமினிய ஒரு பித்தளையிலோ ஏதோ செஞ்சு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு உயிர் சக்தி கொடுக்கணும். சும்மா வாங்கி வீட்டில் வந்து வச்சுக்கிறதுனால எந்த பிரதிபலனும் கிடையாது. நீங்கள் வாங்கி அதுக்கு வீட்டில் வந்து அதுக்கு உயிர் சக்தி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொடிமரத்தினுடைய பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கக்கூடிய சக்தியும் உங்களுடைய உடலை ஈர்க்கக்கூடிய ஒரு அதாவது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கக்கூடிய சக்தியாகவும் அது மாறும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தினமும் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூஜை அர்ச்சனைகள் செய்து தொடர்ந்து செய்து வரும் பொழுது தான் அதனுடைய அது ஒரு சக்திமிக்க குடிமரமாக மாறும். அது உங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோயிலுக்குமே பண்ணலாம். ஸோ வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் குடிமரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்கள் அந்த அதுக்குள்ள வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் ரிசல்ட் எடுக்க முடியும். சில பேர் ஒரு வாங்கி வச்சுட்டா எல்லாமே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. கொடிமரத்துக்குன்னு ஒரு நியத்திகள் இருக்குது. அதுக்குள்ள பூஜை முறைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த கொடிமரமானது நம்ம உடலினுடைய தத்துவத்தை குறிக்கின்றதுனால ஸோ அன்பு அன்பர்கள் தொடர்ந்து இதை வழிபட்டு தொடர்ந்து அந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. கொடிமரம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரங்களை இயக்கக்கூடிய மரமாகவும் இந்த கொடிமரம் விளங்குகின்றது. ஏன் அப்படின்னா, இப்போது சிம்பிளாக உங்களை சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எங்கே போய் மனிதன் எங்கேயோ இருக்க, இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரபஞ்சத்துலேருந்து சனிங்கிற ஒரு கிரகத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு கதிர்வீச்சு எங்கேயோ இருக்கக்கூடிய முனுசாமியை வந்து பாதிக்குது. அதை நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், ஏழரை சனின்னு வச்சுருக்கோம். அதனுடைய மூமெண்ட்டு, அதனோடய நகர்வை பற்றி கண்ட சனி, பாத சனி, அஷ்டமா சனி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சனியை வச்சுருக்கோம். அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய பல லட்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சனியோட
ஒரு கதிர்வீச்சு எங்கேயோ ஒரு அஞ்சாவது தெருவில் இருக்கக்கூடிய குப்புசாமிக்கு வந்து பாதிக்குதுன்னா அது எப்படி பாதிக்குது? காரணம், ஒரு மனிதனை இயக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள், உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆறு சக்கரங்கள் ரொம்ப மிக முக்கியம். அந்த சக்கரத்தில் போய் இந்த கதிர்கள் போய் தாக்கும் பொழுது அந்த சக்கரமானது பலம் இழந்து விடுகின்றது. பலம் இழக்கும் பொழுது என்னாகும்? அந்த சக்கரம் சரிவர வேலை செய்யாது. இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கோம், ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வந்து சரிவர வேலை செய்யலை அப்படின்னா ஒன்று ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாது, எல்லாம் ஸ்கூட்டர் போகாமல் வக்கர் பண்ணி அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடும். அப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வண்டி நல்லா போக ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம சக்கரத்தில் ஒரு நேர்மை எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வந்து உடத்தில் அந்த சக்கரத்தில் உட்காரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிடுது. அதனால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் என் பிரபஞ்சத்தில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பரிகாரங்கள், ஹோமங்கள், இந்த கலச நீர் ஊற்றுறது இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் செய்யும்பொழுது அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் விலகி நேர்மறைகளை அதிகப்படுத்தும் பொழுது அந்த சக்கரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டியூன் பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்து பாசிட்டிவ் பண்ணுறோம். அதனால தான் வந்து மந்திரங்கள் வந்து சக்கரங்களை எப்பயுமே தொடர்ந்து இயக்க வைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் மந்திர ஒலி, அந்த ஓசை, அந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா அமைதியான நிலையில் அந்த மந்திரத்தை சொல்ல 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 உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கும் உடம்பில் வந்து ஒரு மந்திர சக்தி வெளிப்படும், ஒரு அதிர்வலைகள் வெளிப்படும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளிப்படும். அப்போது உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படும் என்பது தான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இழுக்க முடியும், ஈர்க்க முடியும். ஏன்னா ஒரு இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் சக்தியால் நிரப்பப்பட்டது. பிரபஞ்சத்தில் உயிர் சக்தி இல்லைனா நம்மளாலேயும் வாழ முடியாது, மனிதனாலேயும் வாழ முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள், பட்சிகள், தாவர வகைகள் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் உயிர் சக்தி ரொம்ப மிக முக்கியம். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் தான் நம்ம வாழும் பொழுது நம்ம நேர்மறையான அலைகளை ஈர்க்க வேண்டுமென்றால், நேர்மறையான விஷயங்களை கவர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், நேர்மறையான செல்வத்தை ஈர்க்க வேண்டுமென்றால், நம்மளுக்கு தடையில்லாத வாழ்வு பெற வேண்டுமென்றால், ஸோ இந்த சக்கரங்கள் தடையில்லாமல் இயங்க வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆலய வழிபாடு செய்ய 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 தான் உங்களுக்கு அந்த சக்கரங்கள் வந்து உங்களுக்கு புத்துணர்வு பெறும், புலிவு பெறும், அந்த எதிர்மறைகள் நீங்கும். அதுக்காகத்தான் வந்து கோயிலுக்கு போக 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 உங்களுக்கு வந்து அந்த உடல் வந்து ஒரு தெளிவும், ஒரு ஞானமும், ஒரு அறிவும் பெறும். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த பதிவை பத்தாது. ஸோ மேலும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ கொடிமரம் உங்கள் சக்கரத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி நீங்கள் நினைத்ததை வந்து அடையக்கூடிய ஒரு சக்தியை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆத்ம, ஒரு தெய்வீக பொருள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவலை உங்களை சந்திக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய தகவலை தரேன். உங்கள் டவுட்ஸுக்கும் நான் கிளாரிஃபை பண்ணி அனுப்புகிறேன். வாழ்க நலமுடன், உருவே சரணம்.